காக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டது பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வில் இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சுப கிருது வருடம் பங்குனி மாதம் 23ஆம் நாள் 6/4/2023 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நாம் தொடங்குகின்ற காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நிறைவேற இறையருளும் குருவருளும் பூர்ணமாக கிடைக்க பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள்தான். இன்று குருவாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. நாம் இந்த வியாழக்கிழமைகளிலே காலையில் எழுந்து ஸ்நான அனுஷ்டானங்களை காலைக்கடங்களை எல்லாம் நிறைவு செய்து ஆசார சீடராக ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். அவ்வாறு ஆலயங்கள் அருகிலே இல்லை அல்லது நமக்கு ஆலயத்துக்கு போவதற்கு சற்று நேரம் போதாது என்றால் காலையிலே வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சத்தண்ணி தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு தீபங்களை ஏற்றி மலர்களை பறித்து சுவாமி அறையிலே வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் அந்த இல்லங்களிலே எல்லா விதமான சிறப்புகளும் பெறுகின்ற வகையிலே லக்ஷ்மி கடாட்சம் நிறையுமாம். எனவே இந்த வீடுகளிலே தினந்தோறும் மஞ்சத்தண்ணி தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு மலர்கள் பறித்து சுவாமி அறையிலே படங்களுக்கு சாத்தி எந்த வீட்டிலே பிரார்த்தனைகள் நடைபெறுகிறதோ அங்கே லக்ஷ்மி வாசம் செய்வாளாம். அவ்வாறு புனிதமாக நாம் இது செய்யப்படுகின்ற பொழுது இந்த கிரகலக்ஷ்மி வீட்டிலே மகாலட்சுமி வந்து குடிகொள்ளுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் நமக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே லக்ஷ்மி வாசம் செய்தால் எல்லா சிறப்பும் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் இந்த வியாழக்கிழமைகளிலே ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்கின்ற பொழுது தட்சிணாமூர்த்தி சிவன் ஆலயங்களிலே தெற்கு முகமாக அமர்ந்திருக்கின்ற தட்சிணாமூர்த்தி, இந்த தட்சிணாமூர்த்தியை மஞ்சள் மலர்களாலே அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம். முடிந்தவர்கள் மஞ்சள் பட்டு சாத்தி வழிபாடுகள் செய்யலாம். கொண்டல் கடலை நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்யலாம். இவ்வாறு இந்த தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையிலே வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் நவகிரகங்கள் உள்ள ஆலயங்களிலே நவகிரகங்களுக்குள்ளே குபேரதிசை என்று போற்றுகின்ற வடதிசை வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவான், அந்த வியாழ பகவானுக்கும் மஞ்சள் பட்டு சாத்தி மஞ்சள் மலர்களாலே மாலைகள் கட்டி கொடுத்து மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடலை நிவேதனமாக வைத்து அடியவர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படுகின்ற பொழுதும் இந்த எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்குமா. ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஒரு நல்ல காலம் நல்ல யோகம் என்று நாம் சொல்லுகின்றோம். இந்த வியாழ சுகம் எப்பொழுது இந்த வியாழனுடைய நல்ல பார்வை நமக்கு கிடைக்கிறதோ அது நமக்கு வாழ்வில் உயர்வை தரக்கூடியது. அதனாலே தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். குரு தான் இருக்கிற இடத்திலே இருந்து என்ன பார்வையிலே எத்தனையாம் இடத்திலே அந்த பார்வையை பார்க்கிறாரோ அவ்வாறு பார்க்கப்படுகின்ற பொழுது
நல்ல யோகத்தோடு இருக்கின்ற பொழுது அந்த குரு பார்க்க கோடி நன்மை. எனவே இந்த வியாழக்கிழமைகள் தோறும் நாம் இவ்வாறு இந்த வியாழ பகவானையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அவற்றையும் வழிபாடு செய்து, இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து, இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்ந்து கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்த சன் மங்களான் சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று புனித வியாழன். ஆண்டவருடைய இரா உணவை, அதாவது அவருடைய பாடுகளின் முன்னதாக பாஸ்கு விழா உணவை தம்முடைய அன்பு சீடர்களோடு உண்ட அந்த இரா உணவு விழாவை இன்று திரு அவை கொண்டாடுகின்றது. இந்த விழாவிலே மூன்று முக்கியமான உண்மைகள் கொண்டாடப்படுகின்றன. ஒன்று, இயேசு நற்கருணையை ஏற்படுத்துகின்றார். அவர்களோடு உண்ணுகின்ற பொழுது அப்பத்தை எடுத்து பிட்டு உடைத்து தம்முடைய சீடர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது இது என்னுடைய உடல் என்று சொல்லுகின்றார். கிண்ணத்தை, ஏதாவது இரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து அதை தம்முடைய சீடர்களோடு அவர்களுக்கு கொடுத்து அதை அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது இது என்னுடைய இரத்தம் என்று சொல்லுகின்றார். இவ்வாறு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் தியாக பலி செய்த இயேசு தம்மை தம்முடைய சீடர்களோடு தம் வாழ்வை பகிர்ந்து கொள்கின்றார். இதன் வழியாக நற்கருணையை ஏற்படுத்துகின்றார். இரண்டாவதாக அவர் இந்த அப்பத்தையும் கிண்ணத்தையும் பகிர்ந்து அளிக்கின்ற பொழுது என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி தம்முடைய பணி குருத்துவத்தை தம்முடைய சீடர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார். அதன் வழி குருத்துவத்தை திரு அவையிலே அவர் நிறுவுகின்றார். ஆண்டவர் இயேசுவினுடைய பணி குருத்துவத்தை தெரிவு செய்யப்படுகின்ற குருக்கள் இந்த பணியை அவர்கள் நிறைவாக செய்வதற்கு அவர்களை அபிஷேகம் செய்து இந்த திரு அவை குருக்களாக திகழ்வதற்கு, பணி குருத்துவத்திலே பங்காளர்களாக இருப்பதற்கு அவர்களை அனுப்பி வைக்கின்றது. மூன்றாவதாக இயேசு தம்முடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவி, நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவருக்கு அன்பு செய்யுங்கள் என்று சொல்லி அன்பு கட்டளையை கொடுக்கின்றார். இவ்வாறு இந்த மூன்று உண்மைகளையும் இந்த நாளிலே திரு அவை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றது. ஆண்டவர் இயேசு தன்னை உடைத்து பலியாக்குகின்றார் என்பது அவருடைய இந்த உலகத்திற்கு வந்ததன் நோக்கத்தை தம்முடைய சிலுவை மரணத்திலே அவர் நிறைவு செய்கின்றார். இவ்வாறு அவர் தம்மை உடைத்து கொடுப்பதற்கு அடிப்படையாக இருந்த தெய்வீக இயல்பு அன்பு ஆகும். இந்த அன்பை அவர் தம்முடைய சீடர்களோடு பகிர்ந்து, அது வெறும் கொள்கை அல்ல, வெறும் கோட்பாடு அல்ல, வெறும் கனவு அல்ல, வெறும் வார்த்தை அல்ல, தன்னுடைய வாழ்விலே பணியாக தன்னை ஒதுக்கினார், கொடுத்தார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இந்த குருத்துவ வாழ்வு, இந்த குருத்துவம் தொடர்ந்தும் இந்த உலகத்திலே பணியாக அது பயணிக்க வேண்டும் என்று, இந்த குருத்துவம் வாழப்பட வேண்டும் என்று, இந்த குருத்துவத்தினூடாக இந்த உலகம் அன்பு மயமாக்கப்பட வேண்டும், பணியிலே அந்த குருத்துவம் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று பணிக்கின்றார். ஆகையினாலே இந்த குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட்ட அனைவருக்காகவும்
எல்லா நாடுகளிலும் ஊர்களிலும் கண்டங்களிலும் கலாச்சாரங்களிலும் பல்வேறு மனித சமூகங்களிலும் பணியாற்றுகின்ற குருக்கள் தம்முடைய அழைப்புக்கு ஏற்ற விதமாக அவர்கள் தியாக உள்ளத்தோடு பணி செய்ய வேண்டும் என்று அவர்களுக்காக மன்றாடுவோம். அது மட்டுமல்ல, நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவினுடைய இந்த நற்கருணை பந்தியிலே அமர்ந்து பங்கேற்கின்ற நாங்கள் எங்களுடைய வாழ்வில் கிறிஸ்து எவ்வாறு தம்முடைய சீடர்களுடைய பாதவடிகளை கழுவி நீங்களும் நான் செய்தது போல செய்யுங்கள் என்று சொல்லி ஒருவர் ஒருவரை அன்பு செய்ய பணித்திருக்கின்றார். எங்களுடைய இல்லங்களிலும் எங்களுடைய சமூகங்களிலும் நாங்கள் எந்த நிலையிலே வாழ்ந்தாலும் எல்லோரும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதற்காக அழைக்கப்படுகின்றோம் என்று கிறிஸ்துவினுடைய அன்பை ஒத்தவர்களாக கிறிஸ்துவினுடைய தியாக அன்பை நினைவு கூர்ந்து இந்த கிறிஸ்துவுக்காக நாங்கள் ஒருவர் மற்றவரோடு அன்பாக இருப்பதற்கும் அன்பாக பழகுவதற்கும் அன்பு ஒழுக நாங்கள் அவர்களோடு உறவாடுவதற்கும் உரையாடுவதற்கும் அன்பு அன்பின் நிமித்தம் நாங்கள் பணி செய்வதற்கும் எங்களை அர்ப்பணிப்போமாக. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பும் அருளும் உங்களோடு இருக்க வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே வாழ்த்தி கூறி நிற்கின்றேன். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்திய நீதி கொள்கை, நேர்மை கொள்கை என்பதை மிகச் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தூதராக அறிமுகம் செய்யப்பட்ட காலத்திலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் நீதி நெறி தவறாமல் நேர்மை என்றால் என்ன என்பதை மனித சமூகத்திற்கு தனது நடவடிக்கைகளினூடாக உணர்த்தக்கூடிய பக்குவமிக்க ஒரு தலைவராக இந்த மண்ணில் வாழ்ந்து காட்டினார்கள். நீதி நேர்மையை நிலைநாட்டுவதில் இஸ்லாமிய மார்க்கம் முன்னணியில் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பர் வெள்ளையர்களுக்கு மத்தியில் எந்த வித்தியாசமும் கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கிடையாது. பணக்காரன் ஏழை என்ற வேற்றுமைகள் இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் இருக்க முடியாது என்பதைத்தான் இந்த தீனுல் இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களின் ஊடாக மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஒரு மனிதன் குற்றமிழைத்து விட்டால் அந்த மனிதன் எந்த நிலையில் இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எந்த குடும்ப பின்னணியோடு வாழக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உயர்நிலையில் வைத்து மதிக்கப்படுகின்ற மனிதனாக இருந்தாலும் சரி, குற்றவாளியை குற்றவியல் சட்டத்திற்கு முன்னால் நிறுத்த வேண்டும் என்பதில் இஸ்லாம் ஒரு தெளிவான கோட்பாட்டோடு இந்த மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனை உணர்த்தும் முகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மிகச்சிறந்த உயர்த்தி மதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாகிய மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற ஒரு பெண்மணி திருடிய சம்பவம் அரங்கேறுகின்றது. இந்த வழக்கு நபிகளாருடைய விசாரணை மன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டு நபி அவர்கள் அதை விசாரிக்கின்றார்கள். அந்த விசாரணையின் பின்னணியில் ஃபாத்திமா என்ற பெண்மணி குற்றவாளி என்பது நிரூபிக்கப்படுகின்றது. எனவே இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் ஒரு மனிதன் திருடிய நிகழ்வு உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் திருடியவனுடைய கரம் துண்டிக்கப்பட வேண்டும், அவனுக்கு கரச்சேதம் செய்யப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தின் குற்றவியல் சட்டமாக இருக்கின்றது. அந்த வகையில் அந்த பெண்மணிக்கு கரச்சேதம் செய்யப்பட வேண்டும், வலது கை மணிக்கட்டோடு துண்டிக்கப்பட வேண்டும் என்ற அந்த சட்டம் பிரகடனப்படுத்தப்படுகின்றது. அந்த நேரத்திலே நபி அவர்கள் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு நபித்தோழராகிய உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே வந்து பேரம் பேசுகின்றார்கள். நபிகளாரிடத்திலே வந்து, அல்லாவின் தூதரே, இந்த பெண்ணை பொறுத்தவரைக்கும் ஒரு உயர் குலத்து பெண்மணி, எல்லோரும் மதிக்கக்கூடிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி,
எனவே அந்த பெண்ணுக்குரிய தண்டனையை எல்லோருக்கும் கொடுப்பதை போன்று நீங்கள் கொடுத்தால் குடும்ப மரியாதை குடும்ப மானம் இல்லாமல் போய்விடும். அதனால் தண்டனையை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தலாமே என்று நபிகளாருக்கு ஆலோசனை சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு கோபம் ஏற்படுகின்றது. உடனே மக்கள் மன்றத்திற்கு வந்து நபி அவர்கள் மக்களை பார்த்து பேசுகின்றார்கள். மக்களே, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடியிருந்தாலும் அந்த மகளுடைய கரத்தையும் துண்டிப்பதில் பின்மிக்கக்கூடியவனாக இந்த முகம்மது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற பெண்மணி திருடியிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு தண்டனை இப்பொழுது உறுதிப்படுத்தப்படுகின்றது, நிச்சயிக்கப்படுகின்றது. எனவே அந்த தண்டனையில் என்னிடத்தில் யாரும் வந்து சிபாரிசு செய்யக்கூடாது. இஸ்லாம் எவராக இருந்தாலும் குற்றம் செய்தால் அந்த குற்றவியல் தண்டனைக்கு முன்னால் சமனாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோட்பாட்டை சொல்லக்கூடிய மார்க்கம், அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காகத்தான் அல்லாஹ்வினால் இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். எனவே அந்த விடயத்தில் யாரும் என்னிடத்தில் வந்து சிபாரிசு செய்யக்கூடாது, சட்டத்தில் சலுகை கேட்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக மனித சமூகத்திற்கு உணர்த்தினார்கள். ஏன், அல் குர்ஆன் கூட அந்த கோட்பாட்டை மிக தெளிவாக சொல்லுகின்றது. எப்படி, வலா யஜ்ரிமன்னக்கும் சனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு ஹு அக்ரபு லித்தக்வா. ஒரு சமூகத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குரோதம், அவர்களுக்கு மத்தியில் நீதியாக நேர்மையாக நடப்பதை விட்டும் உங்களை தடுக்கக்கூடாது. நீங்கள் நீதியாக நடவுங்கள், அதுதான் இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது என்ற கோட்பாட்டை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே இந்த உலகத்திலே குற்றவாளி யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த உயர் குலத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, குற்றவாளி தண்டனைக்கு முன்னால் சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் இஸ்லாம் மிக தெளிவான ஒரு கோட்பாட்டை எங்களுக்கு சொல்லுகின்றது. சில சந்தர்ப்பங்களில் சஹாபாக்களுக்கு, நபி அவர்களுடைய தோழர்களுக்கு முஸ்லீம் அல்லாதவர்களோடு சர்ச்சைகள் ஏற்பட்டு விசாரிக்கப்பட்டு முஸ்லீம் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த முஸ்லிமுக்கு கூட இஸ்லாம் தண்டனைகளை கொடுக்கின்றது. அந்த நேரத்தில் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவன் என்ற அந்த வேறுபாட்டை இஸ்லாம் பார்க்காமல் குற்றவாளி எவராக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், இறைச்சமுள்ள மனிதனாக இருந்தாலும், அல்லாவை பயந்து நடக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும், அவன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த மனிதனுக்குரிய தண்டனையை நிறைவேற்றுவதில் இஸ்லாம் மிக தெளிவான ஒரு கொள்கையோடு இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வேற்றுமைகள் இஸ்லாத்திலே கிடையாது, வேறுபாடுகள் இஸ்லாத்திலே கிடையாது, உயர்குலம் தாழ்குலம் என்ற அந்த வித்தியாசங்கள் இஸ்லாத்திலே கிடையாது, பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் கிடையாது, அரபி அஜமி என்ற வேறுபாடு இஸ்லாத்திலே கிடையாது. சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமனானவர்கள் என்ற அந்த கோட்பாட்டை நபி அவர்கள் மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள். இந்த உலகத்திலே இறையச்சத்தோடு அல்லாவை பயந்து நடக்கக்கூடியவர்கள்தான் அல்லாவிடத்திலே சங்கைக்குரியவர்கள், கண்ணியத்திற்குரியவர்கள் என்ற அந்த தத்துவத்தை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே இந்த உலகத்திலே நீதியையும் நேர்மையையும் சமனாக நிலைநாட்டுவதற்கு வந்த மார்க்கம்தான் தீனுல் இஸ்லாம். அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்த அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே நீதியை நேர்மையை மனித சமூகத்திற்கு மத்தியிலே கட்டியெழுப்பினார்கள். அதன் மூலம் நீதித்துறையின் முன்னோடியாக நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்து நீதித்துறையை நேர்மையாக நாங்கள் நிலைநாட்டுவதற்குரிய பக்குவத்தை பெற்று வாழ்வதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வா ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.